ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்களுடைய நான் நானசுந்தர பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷினை டெஸ்ட் அடித்து பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த வீடியோ வரும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு நீங்களே ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிலனா நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன் ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இதற்கான ஆன்சர் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் சரியான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் இப்போ நான் ஆன்சரை டிக் பண்ண போகிறேன் ஸோ ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பசுவதை தடுப்புச் சட்டம் எந்த விதியில் சொல்லப்படுகிறது அப்படின்னு இந்த கேள்வி அதற்கான நாலு ஆப்ஷன்ஸ் உங்கள் டிஸ்பிளேயில் தெரியுது ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கோட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஆன்சர் பண்ணிடுறேன் நான் நோட் பண்ணிக்கோங்க விதி நாற்பத்தி எட்டு என்பது சரியான பதில் அடுத்த கொஷின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன அதற்கான நாலு ஆப்ஷன்ஸ் கெஸ் பண்ணுங்க உங்களுக்கு சரியான ஆன்சர் இப்போ நான் டிக் பண்ணி காட்ட போகிறேன் சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் நெக்ஸ்ட் கொஷின் குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்படுகிறது அதுக்கான நாலு ஆப்ஷன் உங்கள் கிட்டே காட்டியிருக்கேன் கெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆன்சரை டிக் பண்ண போகிறேன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஓகேங்களா அடுத்த கொஷின் புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது ஆன்சர் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் டிக் பண்ண போகிறேன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது என்பது சரியான பதில் அடுத்த கொஷின் பாருங்கள் இந்தியாவில் யாருடைய ஆட்சியின் போது ஆங்கில மொழி பயிற்று மொழியாக்கப்பட்டது அக்கா சரியான ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க சரியான பதில் ஆப்ஷன் பி வில்லியம் பெண்டிங் பிரபு அடுத்தது கூர்கா போர் நடந்த ஆண்டு என்ன நாலு ஆப்ஷனை பாருங்கள் கெஸ் பண்ணுங்கள் நான் ஆன்சர் அப்போ டிக் பண்ணி காட்டுறேன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு நெக்ஸ்ட் கொஷின் வரிகொடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அடுத்தது இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார் நாலு ஆப்ஷனில் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி காளிதாசர் அடுத்த கொஷின் ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை சரியான பதில் ஆப்ஷன் சி ஆறு என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எத்தனை பேர் இருப்பாங்க பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதியில் எத்தனை பேர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பதினஞ்சு பேர் என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அது அதற்கான கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் நைன்டி டூ அடுத்த கொஷின் சார் அமைப்பில் இணைந்த கடைசி நாடு எது நாலு ஆப்ஷனை பாருங்கள் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான் அடுத்த கொஷின் ஐரோப்பாவின் நாணயத்தின் பெயர் என்ன சரியான ஆன்சரு ஆப்ஷன் சி யூரு அடுத்த கொஷின் மிகவும் அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் எது சரியான பதில் ஆப்ஷன் பி ஜூன் இருபத்தி ஒன்று அடுத்த கொஷின் பார்க்கலாம் அஸ்தினோப்பியர் எவ்வளவு கிலோமீட்டர் ஆழம் கொண்டது அஸ்தினோப்பியர் அஸ்தினோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ ஆழம் கொண்டது அப்படிங்கிறது தான் கேள்வி சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி எழுநூறு கிலோமீட்டர் பூமி கீழே சரிங்களா அடுத்த கொஷின் எல் அலைகள் எவ்வளவு நேரத்தில் பயணிக்கும் அப்படிங்கிறது கேள்வி சரியான பதில் ஆப்ஷன் சி நாலு கிலோமீட்டர் பெர் செகண்ட் மிக உயரமான அடுக்கு எது மிக உயரமான அடுக்கு எது அப்படின்னா ஆப்ஷன் சி வெளி அடுக்கு என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் சரி கொஷின்ஸ் முடிச்சிருச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய பயிற்சி மையத்தில் குரூப் ஃபோர் குரூப் டூக்கு ஜென்ரல் தமிழ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் புக்காக கொடுக்குறோம் கிட்டத்தட்ட எட்நூற்றி சாரி எட்டாயிரத்தி ஐநூறு நாலு ஆப்ஷனோட கொஷின்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு டைரக்டாக நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இந்த புக்கு இருக்கும் நிறையா மாணவர்கள் வந்து இந்த புக்கு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க குரூப் ஃபோர் குரூப் டூவில் பொது தமிழில் நூறு மதிப்பெண் எடுப்பதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் புக்கு உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் புக்கோட ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போலீஸ் டெஸ்ட் பேட்ச் புக்கும் இருக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து ஓல்டு புக்கு ஆனால் அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நியூ சிலபஸ் அடிப்பில் எடுக்கப்பட்டது தான் மொத்தம் ஐம்பது ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எண்பது வினாக்கள் இருக்கும் இதுவும் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜாப்ஸ் லிங்க் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ஸு இன்டர்நேஷ்னல் ஜாப்ஸ் அண்டு ப்ரைவேட் ஜாப்ஸ் அது இல்லாமல் ஒரு ரெசியூம்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வெப்சைட்டில் கிடைக்கும் நீங்கள் போய் இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கற்றுக்கோங்க ப்ரைவேட் ஜாப்போ இல்லை ஃபாரினில் தான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஜாப்பை வந்து நீங்கள் தேடிக்கலாம் ஸோ மேலும் நம்மளுடைய பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு எதோ தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கூட போடுங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பொட்டித்தேர்வுக்கு படித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு வைங்க நன்றி வணக்கம்